இப்போ பழைய சோறுடைய மருத்துவ குணத்தை பார்ப்போம். இரவில் நீர்விட்டு அன்னத்தை அந்நீர் ஆதாரத்துடன் சூரிய உதய காலத்தில் அருந்தினால் சுக்கில விருத்தியும் அக்னி மந்தமும் உடல் முழுவதும் மினுமினுப்பையும் உண்டாக்கும், பைத்தியம் வாத தொந்தம் விலகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பழைய சோறை வந்து இப்போ நம்ம வந்து மறந்துட்டு வரோம். அதனால் இந்த பழைய சோறுகளை வந்து திருப்பி நம்ம வந்து சாப்பிடணும். மக்கள் எல்லோரும், அதாவது ஏழைகளுடைய உணவு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி இது தான் விஞ்ஞானமாக இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதனால் இதை நம்ம மறுபடி சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நன்மை உண்டாக்கும். அது புளிப்பாக உள்ள பழைய சோறுக்கு என்ன மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து உஷ்ணம் அப்படின்ட்டு முதல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தாக்கில் பித்த ஆதிக்கம் வந்து அதிகமாகி அதனால் மந்தத்தினால் வெளுப்பா பித்த மந்தம்னு சொல்லுவாங்க. அந்த மந்தத்தினால வெளுப்பாக இறங்குகின்ற மலம் வாமனம் ஆகியவற்றை நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மலம் வந்து வெள்ளை கலரில் போயிடுச்சு அப்படின்னா இந்த புளிச்ச இந்த சோறை கொடுப்பாங்க. புளிப்பாக உள்ள அந்த பழைய சோறை கொடுத்தாச்சுன்னா அது நல்லா குணமாயிரும் அப்படிங்கிறாங்க. பழைய சோறு சேர்ந்த மோர் சேர்ந்த பழைய சோறு, இதை வந்து இதோடைய மருத்துவ குணங்களை இப்போ பார்ப்போம். இப்போ இந்த மோர் சேர்ந்த இது மோர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மோர் வச்சு பிசைஞ்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து சாப்பிடணும். இது வந்து மிகப்பெரிய மருத்துவ குணம் உள்ளது. இந்த மருத்துவ குணம் என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய உணவில் ஒரு முக்கியமான உணவு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த பழைய சோறுடைய மருத்துவ குணங்களுக்கும் பார்ப்போம். அன்னத்தில் மோர் சேர்த்து திருப்தியாக உண்பவர்களுக்கு உடல் எரிச்சலும் பித்த ரோகமும் பிரம்மையும் முதலிய நோய்களும் நீங்கும், ஸ்லேத்ம ஆதிக்கமும் தூக்கமும் அதிகரிக்கும். அதாவது இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் எவ்வளோ அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த தூக்கத்தையும் இது கொடுத்துருது. உடல் எரிச்சலையும் சரி பண்ணுது, பித்த ரோகத்தையும் சரி பண்ணுது, பிரம்மையை சரி பண்ணுது. பிரம்மைனா ஒரு அதிர்ச்சி, மனசுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி நோய்களை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மோர், இந்த பழைய சோறில் மோர் ஊற்றி வெங்காயம் வச்சு மிளகாய் வச்சு அந்த காலத்தில் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. இன்றைக்கி இதெல்லாம் இல்லை. அதனால் இதெல்லாம் திருப்பி நம்ம கடைபிடிக்கணும். அடுத்தது பார்ப்போம்.